எல்லோரும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை, அதாவது மோதகம். அதை நம்ம மூணு பூர்ணம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பூர்ணம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாலு விசில் மூணு விசில் விட்டு இந்த அளவுக்கு ஒடிச்சா நொறியணும். இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெள்ளம் எடுத்துருக்குறோம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் அண்டு தேங்காய், இதெல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம மேலே உள்ள மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இதை நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா கிளறி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதுதான் மாவுக்கு தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த மாதிரி உருட்டை வரணும் கரெக்டாக. இந்த ஆறட்டும், அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக நான் திரிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும், ஒன்றும் பாதியமாக உடைச்சா போதும். ரொம்ப வந்து இந்த மையா வேணும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளம் வந்து நான் கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்குறேன். இப்போ இது கூடயே நம்ம பொடிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவம். ஃப்ளேவருக்கு எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரணம் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது இது வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முந்திரி, அதை வந்து நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாதாம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் ஃப்ளேவருக்கு, அப்புறம் இதுக்கு நான் சுகர் எடுத்துருக்குறேன். அதுக்கு தேங்காய், இது எல்லாமே ஃப்ளேவருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரணத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். அது கூட பாதாம் பருப்பு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய் அண்ட் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப
இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எள்ளு வச்சு இன்னொரு பூர்ணம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக எள்ளு எடுத்து வச்சுருக்குறேன். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறேன், தேங்காய். ஆனால் இதுக்கு ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி எடுத்துருக்குறேன், பனைவெல்லம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். நான் எள்ளு எடுத்துக்கிறதுனால பனைவெல்லம் எடுத்துருக்கேன், ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோம். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை வறுத்துச்சு, இதை நம்ம தனி ஒரு பிளேட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளும் வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்கு எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்துக்கிட்டு இதை நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கருப்பட்டி நல்லா பொடிஞ்சிடுச்சு, இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளையும் இதிலையே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எள்ளையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த கஞ்சிட்டு குற குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இது கூட தட்டிக்கலாம். கருப்பட்டி கூட தட்டி வச்சுக்கிட்டோம். வறுத்து எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் நம்ம குற குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க மிக்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மூணு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மோதகம் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் விரிச்சுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே தான் பூர்ணம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பூர்ணத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். நம்ம மூணு பூர்ணமும் மூணு சைஸ்ல நம்ம பிடிக்க போறோம். இது வேற விதமா பிடிக்கிறோம்.
இந்த மாதிரி நம்ம மூணு ஷேப்பில் பிடிச்சிருக்கோம். ஒன்று ரவுண்டாக, ஒன்று இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில், இன்னொன்று இந்த மாதிரி போட் மாதிரி. இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் ஒன்று ஒன்று வச்சுக்கிறேன். மூடிப்பட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேக ஒரு 5 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.